क्रिकेट विवाद वयदान आयुधपड़ कावलर इनबरसन मर्म नबर्गलाल कुडूरमाग वेट्टि पडुगुले सेय्य पट्टुंडार குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் திரண்ட காட்சிகள் இவை. போலீசாரின் நடவடிக்கை என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் பழைய சீவரம் பகுதியைச் சேர்ந்தவர் இன்பரசன். இவர் சென்னை புழல் சிறையில் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வந்தார். நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை புழலிலிருந்து பழைய சீவரம் திரும்பியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி முடித்து திங்கட்கிழமை காலை பணிக்கு செல்ல தயாரானார். வீட்டில் உணவு அருந்திக் கொண்டிருந்த போது செல்போன் அழைப்பு வந்துள்ளது. நண்பர் அழைப்பதாக வீட்டில் கூறிவிட்டு வெளியே சென்றார். வீட்டருகே அடர்ந்த முட்புதர் நிறைந்த சாலையில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் காவலர் இன்பரசன் வலது கை துண்டானது. மேலும் முகத்தை சிதைத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. பாலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். கொலைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் தடயங்களை போலீசார் சேகரித்தனர். பட்ட பகலில் காவலரை கொடூரமாக கொலை செய்தவர்கள் குறித்து தகவல் அளித்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும் என எஸ்பி தெரிவித்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் என்பவரின் மகன் ராஜன் என்பவருக்கும் இன்பரசனுக்கும் தகராறு இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி இன்பரசனின் உறவினர்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் செவ்வாய் காலை திடீரென மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் தலையிட்டு குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் விரைவில் கைது செய்வதாகவும் வாக்குறுதி அளித்ததை அடுத்து உறவினர்கள் மறியலை கைவிட்டனர். வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். நாமக்கல்